அஜித் குமார் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். துணிவு வாரிசு துணிவு வாரிசுன்னு எல்லா பக்கமும் வந்து ஒரு நிறைய வந்து ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மினிமம் கேரண்டி விஜய்க்கு தான் அதிகம். நம்ம அந்த 20 வருஷம் இது பார்த்தோம்னா, ஆனா போட்டி களத்துல விஜய் வந்து நிறைய இடங்கள்ல விழுந்திருக்கிறார். எனக்கு இதுல தோத்தா அவமானம் ஆகி போகும், அஜித் கிட்ட தோத்தா அவமானம் ஆகி போகும். அதே மாதிரி அஜித் எனக்கு போட்டி இல்லைன்னு சொல்றதும் அதுவும் வந்து உண்மைக்கு புறம்பானது. உதயநிதி வர்சஸ் விஜய்னு பிளான் பண்ணி, உதயநிதி வந்து மார்க்கெட்டிங் டானா இருக்கிறதுனால அவர் வந்து தெள்ள தெளிவா துணிவு படத்தை வாங்கி அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. சோ வாரிசுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கறது வந்து மறைமுகமா உதயநிதி கொடுக்கறாரா? நீங்க ஒன்னும் பொலிட்டிக்கல் போல்ஸ் இல்ல, உங்க ரசிகர்களை வச்சு நாங்க ஜெயிக்கல, நீங்க எல்லாம் நத்திங்னு உதயநிதி மேனிஃபெஸ்ட் பண்றாரு. அஜித்தை தான் நீங்க எதிர்கொள்ளணும்னு சொல்லும் போது நீங்க உதயநிதி ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தீரணும், உதயநிதி ஸ்டாலினுக்கு வித்து தான் தீரணும். கலெக்ஷன்ல பாத்துறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்ஸோட தான் அவரும் 11 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா அந்த படத்தை வந்து உதயநிதி கிட்ட வித்ததுல அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் கட்ஸ் முடிஞ்சு போச்சு. நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். என்னடா ஆதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, இது வந்து ஆதன் தமிழா ஆதன் சினிமாவானே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். அண்ட் வந்து ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து அரசியல் விமர்சகரா நாங்க பாத்துருக்கோம். இது வரைக்கும் சினிமா ரிவ்யூ வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்ததில்ல, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்களுக்கு தர்றது. அதனால வந்து தேங்க்யூ சோ மச் சார் இந்த மாதிரியான ஒரு புது பரிணாமத்துக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு மேல போட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு நடிகர்கள் வந்து களத்துக்குள்ள பெரிய அளவில் மோதுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஸ்டார் வேல்யூ நல்லாவே இருக்குது. அதுல மினிமம் கேரண்டி விஜய்க்கு தான் அதிகம். நம்ம அந்த 20 வருஷம் இது பார்த்தோம்னா மினிமம் கேரண்டி விஜய்க்கு தான் அதிகம். ஆனால் போட்டி களத்தில் விஜய் வந்து நிறைய இடங்களில் விழுந்திருக்கிறார். அது சூர்யாட்ட விழுந்திருக்கிறாரு, விக்ரம் கிட்ட விழுந்திருக்கிறாரு, எல்லாமே தெரியுமே. ஏழாம் அறிவு, வேலாயுதம்ங்கிற மாதிரியும் நிறைய படங்கள், விக்ரம் கூட ஜெமினி கூட வந்த தமிழனா அந்த படங்கள்லாம் ஜெமினி ஏறி போயிருக்குது. மினிமம் கேரண்டியில் விஜய், மற்ற ரஜினி தான் மினிமம் கேரண்டியில் டாப்பு, பெரிய வெற்றிலையும் ரஜினி தான் டாப்பு. அது சிலவங்க பொய்யான தகவல்களை இட்டு கட்டி சொல்கிறாங்க, அதில் உண்மை இல்லை. மற்றபடி பார்த்தா மினிமம் கேரண்டியில் விஜய் தான் மேலே நிற்காப்பில். களத்தில் பல களத்தில் ஏன் இவர் கார்த்திகை கூட களத்தில் வந்து விஜய் தோத்துருக்கிறாரு. இப்போ களத்தில் ஜெயித்து காட்ட வேண்டியது விஜய்க்கு ஒரு பெரிய நிர்பந்தமாகுது. இதில் சந்திரமுகியை எதிர்த்து சச்சினை களத்தில் விட்டார். அது அடித்தா பெரிய தோற்ற வென்றா பெரிய பெருமிதம், தோத்தா அவமானம் இல்லைன்னு சந்திரமுகியை எதிர்த்து சச்சினை விட்டாங்க. அதில் வந்து அவருக்கு மும்பை எக்ஸ்பிரஸை தாண்டி நின்னது ஒரு ஆறுதல் பரிசு விஜய்க்கு கிடைச்சிது. சந்திரமுகி ரெக்கார்ட் பிரேக் படம் ஆயிட்டு 80 தியேட்டர் 100 நாள். இன்னைக்கும் தமிழ் படத்தில் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் சந்திரமுகி தான். அந்த அளவுக்கு சந்திரமுகி பெரிய வெற்றியாக இருந்தது. இப்போ அஜித் விஜயில் வந்து யார் பெரிய ஆளுன்னு முடிவு பண்ணுறது வந்து வினோத்தும் வம்சி படப்பள்ளியா படிப்பள்ளியா படப்பள்ளியா அந்த தெலுங்காலு அந்த ரெண்டு பேரும் தான் யார் பெரியவங்கன்னு முடிவு பண்ணோம். இதில் யார் ஷைன் பண்றாங்களோ அவங்க வந்து தங்கள் ஹீரோவை தூக்கி விட்டுருவாங்க. ஓகே சார், அப்போ வந்து விஜய் சார் பொறுத்தளவில் ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து ரொம்பவே அதிகமாக வந்து அவர் ஈடுபாடு காட்டுறான்னு சொல்லலாமா? ஏன்னா வந்து சந்திரமுகி கூட வந்து ஒரு படத்தை நம்ம இறக்குறோம் அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டார் கூட வந்து டைரக்டாக போட்டி போடுறது, அந்த இது வந்து அந்த கட்ஸ் நிறைய பேருக்கு வராது. ஆனால் அப்போவே வந்து அவருக்கு எஸ் அதை நீங்கள் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு வந்து சச்சினை வந்து ஒரு நியூ ட்ரெண்ட், ஒரு லவ் ஸ்டோரியை வந்து பாபா அடிபட்டதும் சந்திரமுகிக்கு எதிராக விட்டது வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் தான். நான் தப்புன்னு சொல்ல வரல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா லவ் ஸ்டோரி முன்னாடி விஜய்க்கு இமேஜ் வளையம் விழுறதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸ் கம்பெனி அந்த மாதிரிப்பட்ட வெயிட்டேஜில் விஜயும் ப்ளஸ் தான் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரிப்பட்ட படங்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றதில்லை. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் உழலை, அந்த மாதிரி ஸ்டோரி வெயிட்டில் அது ஏறி போயிடும்னு அவங்க விட்டாங்க. அது ரெண்டு கட்டாம் படமாட்டு சச்சின் அமைஞ்சு போச்சு. இவருக்குன்னு ஒரு இமேஜ் வளையம், ஆக்ஷன் ஹீரோ அதை எதிர்பார்க்குறவங்க அந்த இமேஜ் வளையம் இல்லாமலே பழைய காலங்களில் ஓடின பெரிய லவ் ஸ்டோரி ஹிட்ஸு அதையும் இதையும் மிக்ஸ்ட் ஆகும் போது அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ரெண்டு கட்டானாகி அந்த படம் விழுந்தது. பட் அவர் ரிஸ்க் எடுத்தாருன்னு விஜய் நான் பாராட்டுறேன். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு தன்னை கிளைம் பண்ணது ஆளை வச்சு தான் சொல்றாரு. அவர் தான் அதை செட் பண்ணி சொல்றாரு. இப்போ இந்த கண்டிப்பாக அந்த கரகாட்டக்காரன் படத்தில்
கவுண்டர் பண்ணி ஒரு காமெடி பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் இது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனால் அதுவும் ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இது தான். ஏன்னா இதில் தோத்தா அவமானமாகி போகும், அஜித்துக்கிட்ட தோத்தா அவமானமாகி போகும். அதே மாதிரி அஜித் எனக்கு போட்டி இல்லைன்னு சொல்கிறதும் அதுவும் வந்து உண்மைக்கு புறம்பானது. அஜித்தை போட்டியாக நினச்சி தான் அவர் உதயநிதி கிட்ட சரண்டர் ஆயிருக்கார். ஒவ்வொரு படத்துலையுமே விஜய் சாருடைய படங்கள் அடுத்தடுத்து வர வர எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு இடையூறு அப்படிங்கிறது அரசாங்கத்து பக்கத்துலேருந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது உண்மைதானா சார்? அரசாங்க பக்கத்தில் உள்ள இடையூறு வந்து அது சர்க்கார் படத்துக்கு வந்தது, அது விஜய் மையமாக வச்சு வரல, விஜயை சாஃப்ட் டார்ச்சர் டின்னு வச்சு அடிச்சிட்டாங்க. அன்னைக்கு தினகரன் வந்து ஆர்கேனரில் வெற்றி பெற்று வெற்றி வர்றன்னாரு. எடப்பாடிக்கு வந்து நாங்கள் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசம்னு காட்டணும். என்ன விசுவாசமோ, சசிகலா அதிகாரத்தை பிடிக்கும்போது அத்தனை பேரும் காலில் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டு ஜெயலலிதா டம்மி பீஸு பப்பட்டு வேஸ்ட்டு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னவங்க தான். சரி, அன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள சர்க்கார் படம் வரும்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக முருகதாஸ் தான் பண்ணது. முருகதாஸ் வரலாற்றை வரலாறாக பண்ணார், போல்டாக பண்ணார், ஒரு மந்திரி கிட்ட எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுலாம் சேலஞ்ச் பண்ணி பண்ணார். பெரும்பாலும் அந்த மந்திரி இந்த சிவி சண்முகமாக தான் இருப்பார்னு நினைக்கேன், சொல்லலை. அப்போவே நம்ம சொன்னேன், பார்த்துக்கலாம் யாருனாலுங்கிறத சொன்னேன். பெரும்பாலும் எந்த மந்திரின்னு தெரியல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகும் போது அவர் படத்தை கரெக்டாக பண்ணியிருந்தார். படம் நான் மூணு தடவை பார்த்தேன் சர்க்கார் படத்தை. விஜய் ரொம்ப ஸ்டைலிஷாக படத்தை பண்ணியிருந்தார். அப்போ வந்து விஜய் அதில் பம்முனது தான் விஜய்க்கு மைனஸ். அதில் இவங்க தினகரனை எதிர்கொள்றதுக்காக இந்த படத்துக்கு சட்டம் ஒழுங்க கவர்மெண்டே கையில் எடுத்து ஜெயலலிதாவை அவமானப்படுத்துறதான்னு அடிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. விஜயை நிறைவாகும் வரை மறைவாக இருக்குங்கிறது தான் படமொழி. அப்போ ஒரு நிறைவே ஆகலை, என்ன செய்ய முடியும்? பட் அந்த இமேஜ் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யாரே எங்கே வைப்பதுன்னு யாருக்கும் தெரியலன்னு அடுத்தால ஒரு படம் வரும்போது எடப்பாடியை அவர் அடித்தார். அப்புறம் எடப்பாடி கிட்ட ஆடியன்ஸுக்காகலாம் போய் பார்த்தாரு, பாஜக அதை தடுத்தாங்க, என்றாலும் எடப்பாடி அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ இவருக்கு இமேஜ் எதுனா அடி போட்டுன்னா உதயநிதி கிட்ட இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருங்கிறது தான் விஜய்க்கு இமேஜுக்கு பெரிய அடி. இவரு கொஞ்சம் ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது உதயநிதி வர்சஸ் விஜய்னு. உதயநிதியே மீண்டும் சொல்கிறேன், வயசுக்கு வரல. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் எடுத்து அதன் மூலமாக அரசியல் லாபம், சினிமாவுக்கு லாபம் பார்க்க முயற்சி பண்ணார். இது அண்ணன் ரஜினிகாந்துக்கு இயல்பாட்டே கிடச்சிது. அவராக தேடி போகல, தானே வந்து அவரும் போல்டா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரான ஆண்டவன கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்ப போல்டாலாம் அடித்து அது வந்து ரொம்ப பெரிய அளவில் அது உயர்ந்தது. வலம்புரி ஜான் கொடுத்தாரு, ஆரம் விருப்பம் கொடுத்தாரு. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா குமரி ஆனந்தனா, நானே போய் பார்த்துட்டு வாங்க ரஜினிகாந்தன்னு சொன்னேன். 60 MLAக்கள் 30 MPக்கள் கொண்ட ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கவர்னருக்கு அப்பாங்கிற ரேஞ்சில் இருக்கிறவர் இல்லை. 60 MLAக்கள் 30 MPக்கள் கொண்ட ஒரு தேசிய கட்சியின் தலைவர், அதிக MP தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக இருந்தது. 2வது இடத்துல MLAக்கள் இருந்தாங்க. செல்வாக்கில் 20% 3வது இடத்துல இருந்த கட்சி தலைவர் குமரியானந்தன். ரஜினிகாந்தை வீடு போய் பார்த்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னாப்புல, மோடி தேடி வந்தாப்புல. இதெல்லாம் ரஜினிக்குள்ள இமேஜ் இருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் ரஜினிக்கு அந்த மார்க்கெட்டிங் ரேஞ்ச் வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவராட்டாகி அது ராமராஜனுக்கு இணையாக தான் சிட்டி சவர மற்ற இடங்களில் ஆடியன்ஸ் ரேஞ்சில் இருந்த ரஜினிகாந்த் வந்து அப்படி 3 மடங்கு அவருக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த அண்ணாமலை இந்த மாதிரிலாம் படங்கள் எஜமான் இதிலெல்லாம் ஆடியன்ஸ் வலிமை 3 மடங்கு ஏறிட்டு. அதுக்கு காரணம் அரசியல் இமேஜ் தான். அப்போ அதே மாதிரி தனக்கும் அரசியல் இமேஜுக்காக விஜய் பிளான் பண்ண அது ஒவ்வொன்றும் பூமராங்க ஆகுது. இப்போ அவங்க வந்து உதயநிதி வர்சஸ் விஜய்னு பிளான் பண்ணி இவர் மட்டும் பொங்கலுக்கு வருவாருங்கிற சூழ்நிலையில் உதயநிதி வந்து மார்க்கெட்டிங் டானாக இருக்கிறதுனால அவர் வந்து தெள்ள தெளிவாக துணிவு படத்தை வாங்கி அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவரை மீறி தியேட்டர் கிடைக்குமா? அங்கே உதயநிதி மேனிஃபெஸ்ட் பண்றாரு. இதை நீங்க எழுத்துணும்னா அஜித் போட்டிருக்கா, நோ கட்ஸ் நோ குளோரி. கட்ஸோட நீங்க ஃபங்க்ஷன் இல்லை, ஃபெஸ்டிவல் டே இல்லாத ஒரு நாளில் ரிலீஸ் ஆகி காட்டணும். எனக்கு மாசு இருக்கு, உங்களை நம்பி ஒன்றும் ஃபெஸ்டிவல் டேல தியேட்டருக்காக நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்ககிட்ட படத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சாதாரண நாளிலே நிறுத்தி நான் நிரூபிச்சு காட்டுவேன்னு போனோம். அந்த கட்ஸ் விஜய்க்கு இல்லையே. ஏன் இல்லைன்னா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், நீங்க சினிமா தான் உங்களுக்கு மெயின், அஜித்தை தான் நீங்க எதிர்கொள்ளணும்னு சொல்லும் போது நீங்க உதயநிதி ஸ்டாலின் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தீரணும், உதயநிதி ஸ்டாலினுக்கு வித்து தான் தீரணும். அப்போ அந்த கட்ஸ் இல்லாம பொலிட்டிக்கல் குளோரி உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கறது தான் தப்பு.
ரஜினிகாந்த் கட்ஸ் இருந்து ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சாரா, ஆனா ஆண்டவனாலையும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னாப்ல மீண்டும் ரஜினிக்கு வந்து ஜெயலலிதா சந்தனமா பூசி தள்ளினாங்க. ரஜினி லேசா பன்னீர் தெளிச்சதுக்கு ஜெயலலிதா ரஜினி மேல சந்தனமா பூசினாங்க. ஜெயா டிவியில காலையில இருந்து சாயங்காலம் வர ரஜினிக்கு அவங்க கொடுத்த லெட்டரை பற்றி பேசினாங்க, நமது எம்ஜிஆர்ல எழுதினாங்க. இதெல்லாம் யதார்த்தம். நீங்க செயற்கையா உருவாக்க நினைக்கும் போது, ஆட்களை வச்சு பிளான் பண்ணும் போது, சினிமா நிர்பர்களையும் அரசியல் சீமான பிடிக்காத பிற மொழியாளர்களையும் வச்சு நீங்க அதை பிளான் பண்ணும் போது, யூ மஸ்ட் வாக் த டாக். சார், அப்படி பார்த்தா முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணனும் சொன்னது வாரிசு தான், அதுக்கு அப்புறமா தான் துணிவு வந்து ரிலீஸ் பண்ணனும் சொன்னாங்க. அப்ப நீங்க தானே சார் போட்டிக்கு வரீங்க? எஸ், எனக்கு பலம் இருக்கு, நான் வாரேன். அப்ப நீங்க வந்து என்ன மீறி உங்களால நிக்க முடியாம நீங்க வந்து என்கிட்ட வந்து வித்துட்டு போறீங்க, நீங்க என்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. நான் சரண்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, தொழில் சம்பந்தமான ஒரு இதுல. தொழில எல்லாரும் தங்கள் மேன்மைக்கும் தங்கள் லாபத்துக்கும் தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்றது கரெக்ட், உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன். அப்போ நீங்க உங்களுக்கு வந்து உதயநிதி இன்னொரு படத்தை கொண்டு நிறுத்தி நமக்கு இது பண்ண மாட்டாரு, நம்ம ஃப்ரீ ரிலீஸா போயிடலாம், ஹாலிடேஸ் கலெக்ஷன்லாம் நம்ம படத்துக்கு தான், 100% கலெக்ஷனும் நமக்குன்னு வரும்போது உதயநிதி அதை வந்து இப்போ 55% ஸ்கிரீன் வந்து துணிவுக்கு தான் கிடைக்கும், 45 தான் உங்களுக்கு கிடைக்குங்கிற லெவலில் வச்சுட்டாப்புல. அப்போ இதை உங்களுக்கு எய்த்து நிற்கிறதுக்கு முடியல. அப்போ உங்களுக்கு என்னால் என் படம் ஹாலிடே கலெக்ஷன்ஸ் வச்ச ஒன்று என் படம் இல்லை, சாதாரண வீக் டேஸ்லேயே நான் 100% ஸ்கிரீன் போட்டு நான் சார்ஜ் காட்டுவேன்னு உதயநிதி எய்த்து போனோம். அப்போ அவங்களால போக முடியும். உதயநிதி கிட்ட அவருக்கு அரசியல் உதயநிதி சரண்டர். அஜித்தோட அவர் பெரிய ஆளு தான், நான் அது கண்ணை மூடிட்டு பேச மாட்டேன். அஜித்தோட அவர் பெரிய ஆளு தான். இதுல அஜித் தட்டி தூக்கிட்டாருன்னா அஜித் பெரிய ஆளாயிருவார், அது வேற விஷயம். அஜித்தோட விஜய் பெரிய ஆளு தான். மினிமம் கேரண்டில அஜித்தோட விஜய் நல்லா தான் இருக்கிறாரு, அதுல சந்தேகமே இல்லை. அது வில்லன் பகவதினி படம் வரும்போது கூட வில்லன் நல்ல ரிப்போர்ட், டபுள் ரோல் அஜித் நல்லா பண்ணியிருந்தார். அப்பெல்லாம் சினிமாவுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனா பகவதி சுமாரான படம் தான், வில்லனுக்கு ஈக்குவலான கலெக்ஷனை பகவதி பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து விஜய்க்கு மைட்ல தான் பகவதி தூக்கி நிறுத்தப்பட்டது. வில்லன் நல்ல படமா இருந்தாலும் கூட வசூல் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஈக்குவலுங்கிற லெவல்ல வந்தது விஜய்க்கு மினிமம் கேரண்டி பரிசு. பல பல காலகட்டங்கள்லயும் மதுரா ஜில்லா எல்லாமே வந்து விஜய்க்கு மினிமம் கேரண்டி பரிசு தான். சுறா புலி இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் விஜய்க்கு சீரோ படமாட்டு இருக்குமே தவிர, மற்றபடி அஜித்துக்கு சீரோ படங்கள் அதிகம், விஜய்க்கு சீரோ படங்கள் குறைவு தான். மினிமம் கேரண்டி விஜய் நல்லா தான் இருக்கிறாரு. உங்களோட திரையுலக போட்டியாளர் அஜித்தை எதிர்கொள்றதுக்கு உதயநிதி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. காரணம், நீங்க வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆட்டு அஜித் படத்தை விட்டீங்கன்னா 100% கலெக்ஷன் 5 நாள் கிடைச்சு போகும். அப்படி உண்மையான போட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் படத்தையுமே பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லாம தனியா இடையில உள்ள ஏதாவது ஒரு நாள்ல ரிலீஸ் பண்ணோம்னா அதை நீங்க சொல்லலாம். நீங்க பொங்கலுக்கு நாங்க பண்ணி போ, நீங்க மட்டும் இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா அது வந்து நியாயம் இல்ல சார். ஓகே, உங்க ஆர்குமெண்ட்டுக்கு நான் சொல்றேன். கேஜிஎஃப்பும் பீஸ்டும் வந்தது முத நாளே. சார் ஞாபகப்படுத்துறீங்க, நானும் என் ஃப்ரெண்டு பிரசாந்தும் இன்ட்ரோல எரிஞ்சு வந்துட்டோம். சர்க்காரை 3 தடவை பார்த்தோம். முருகதாஸ் படம் ஸ்டைலிஷா விஜய் பண்ணியிருந்தாப்புல, இந்த படம் எங்களுக்கு தாங்கல இன்ட்ரோல வந்துட்டோம். அவன் பிரசாந்த் அண்ணா பேரும் தான் நாங்கள் எதிர்த்து வந்துடும் சத்தியத்தில் பார்த்தோம். ஓகே, அந்த படத்தில் வரும்போது கேஜிஎஃப் 2 நாளே ஏறிட்டு, அது ஏறும்போது பெரிய தியேட்டரில் வந்து உதயநிதி ரிலீஸ் பண்ணனால ஹோல்டு பண்ணார். அப்போ வந்து பத்திரிகைகளே வந்து கேஜிஎஃப்க்கு பெரிய தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, திமுக அரசு இதை பற்றி பயன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு வாரம் பெரிய தியேட்டரில் வந்து பீஸ்ட்டை ஹோல்டு பண்ணாங்க. அந்த ஹாலிடே வசூல் ஒரு 4 நாள் வந்து பீஸ்ட்டுக்கு அது கிடச்சிது. அந்த வசூல் யாரால் கிடச்சிது? உதயநிதி மார்க்கெட்டிங் டானா இருக்கனால கிடைச்சது. அப்ப மார்க்கெட்டிங் டான் உதயநிதிங்கிறது சிவகார்த்தியே களத்தை தெரிஞ்சு சொல்லிட்டு போயிட்டாப்ல. கபலாசன் சொல்லாம செயல காட்டிட்டு இருக்காப்ல, முத்தம் எல்லாம் கொடுத்து தம்பி இது பண்ணி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. தப்பு இல்ல, அவர் மிகப்பெரிய கலைஞன், நல்ல ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாரு. இப்போவாது இந்த ஸ்டேஜ்ல அது உதயநிதியும் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஆயுதம் பயன்படுத்தி அவர் பயன்படுத்துறது நமக்கு மகிழ்ச்சி தான். அது அதுல நமக்கு மாறுபட்ட கருத்துல, பட் உதயநிதி ஒரு ஆயுதங்கிறத கமல் ஒத்துக்கிறாரு, சிவகார்த்தியும் ஒத்துக்கிறாரு, விஜயும் ஒத்துக்கிட வேண்டிய சூழ்நிலையில தான் அந்த படத்தை 40% ஏரியாவில் வித்துட்டாங்க. இது யதார்த்த சினிமா பொசிஷன். அப்போ உங்களுக்கு இன்னைக்குள்ள சினிமா உலகத்துல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு படத்துக்கு வந்து 25% வசூலை கூட்டி கொடுக்குது, 25% வசூலை குறைச்சி கொடுக்குதுன்னா உதயநிதி நினைச்சா 25% அஜித்தை தூக்கி விட்டுடலாம், உதயநிதி நினைச்சா 25% விஜய புல் டவுன் பண்ணிடலாம்,
விஜய்க்கு வந்து ஒரு 20% ரொம்ப மோசமாக தோல்வி படனே ஆகக்கூடிய பீஸ்டையே பிரேக் ஈவன் நெய்தர் ஹீட் நார் ஃபெயிலியர்ங்கிற மாதிரி உதயநிதானை தூக்கி விட்டுருக்கிறாரு. இந்த உண்மை எல்லாம் சூட்சமங்கள்லாம் விஜய்க்கு நல்லா தெரியும். பட் வெளியே பெரிய பீலா விட்டுக்கிட்டு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோல்ஸ் மாதிரி சீனை போடுறது அது இல்லைங்கிறது தான் நம்ம ஆர்குமெண்ட். அதுதான் சவுக்கு சங்கருக்கும் கஸ்தூரி சங்கருக்கும் நமக்கு மோதல் வந்தது. அவங்கள்ட்ட தரவுகள் இல்லை, நம்ம தரவுகளோட தான் நம்ம பேசிட்டு இருப்போம். இன்னும் சொல்ல போனா அஜித் படத்தோட விஜய் படத்தை தான் நான் விரும்பி பார்ப்பேன். அதான் இப்ப அடுத்து கேட்க சொல்லுங்க. இது வந்து வினோத்தா வம்சியாங்கிறது தான் ரெண்டு வரல யாருங்கிறத முடிவு பண்ணும். ஓகே, ஸோ வந்து துணிவு வாரிசு இதோட டிக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து வாரிசுக்கு, பிகாஸ் வந்து அந்த ஸ்க்ரீனிங் பிரிச்சது வைக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸை வந்து நம்ம அமௌண்ட் ஷேர் ஆகுறது, ஸோ இப்பெல்லாம் பார்க்கும்போது வாரிசோட டிக்கெட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாரிசு டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், யாருக்கு டிமாண்ட் இருக்கோ அவருக்கு சப்ளை இருக்கும். இன்றைக்கி ரஜினி படத்துக்குள்ள டிக்கெட் டிமாண்ட் வந்து எந்த படத்துக்கும் இல்லை, ரஜினி படத்துக்குள்ள அட்வான்ஸ் புக்கிங் எந்த படத்துக்கும் இல்லை. இது நான் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க தீவிர ரஜினி ஃபேன், அதனாலதான் நீங்க அவருக்கே இல்ல. நான் சிவாஜி ரசிகன். எங்க அண்ணனுக்கு வந்து உருப்படவே தெரியாது. எம்ஜிஆர் வந்து இது கோபிங் பதுக்கல் நடத்தி படம் விடும் போது முட்டாள்தனமா படம் விட்டுட்டு இருப்பாப்ல. பட் நான் சிவாஜி ரசிகன் தான், தோத்துட்டாங்கிறதுக்காக சிவாஜியை விட்டுட்டு போகக்கூடிய ஆள் இல்ல. ஓகே சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது வாரிசுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகம், அதனாலதான் வந்து அதிகமா டிக்கெட் ரேட் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்ல எனக்கு தெரியல டிக்கெட் ரேட் பிரச்சனை, நீங்க தான் சொன்னீங்க. இல்ல நான் தான் சொன்னேன், அதனால அதுக்கு ரீசன் இதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல வாரிசா துணிவா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இங்க வந்து யாரு அதிகமா இருப்பாங்க? நீங்க இதுல அட்வான்ஸ் புக்கிங் வந்து அங்க டிக்கெட் வச்சிருக்காங்க அது வச்சிருக்காங்கலாம் அஜித் யாரையுமே வந்து வச்சு லாபி பண்றது இல்ல. விஜய் குரூப் ஒரு ஆட்களை வச்சு லாபி பண்றாங்க. ஸோ அதை நம்ம அப்படி அவங்க கருத்துக்கள் எல்லாம் அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிளாண்டட் ஸ்டோரிஸ் வந்து விஜய் நிறைய கொடுப்பாப்பில்ல விஜய் தரப்பு. அது நம்ம அது கவுக்கு சங்கரம் கஸ்தி சங்கரம் சொல்லட்டு உள்ளாட்சி தேர்தல் இது நானும் வரேன் உட்காருவோம் நீங்களும் கூட்டிட்டு வாங்க, சவுக்கு சங்கரம் வருவார்ல இங்கே உட்காருவோம் நானும் சவுக்கு சங்கரம், அவர் ஆதாரத்தை கொடுக்கட்டு நானும் ஆதாரத்தை தூக்கி போடுறேன் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியட்டு நான் ரெடி தான் அதில் அனுப்பிச்சு இல்லை. இப்போ நம்ம எதில் பார்க்கணும்னா அட்வான்ஸ் புக்கிங் சத்யம் தேட்டரில் எப்படி இருக்குது, அஜித் படத்துக்கா விஜய் படத்துக்கா, திருச்சி தேட்டரில் யாருக்கு இருக்குது, கோயம்புத்தூர் தேட்டரில் யார் இருக்குன்னு நம்மளே இண்டிபெண்டென்ட்டாக செக் பண்ணி பார்த்தா தான் யார் படத்துக்கு இருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். நீங்கள் தான் ஒரு மணி ஷோ ஃபுல்லாகவே வந்து துணிவுக்கு கொடுத்துட்டீங்களா, அப்புறம் அதுக்கு தானே அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங்கும் துணிவுக்கு கொடுக்குறீங்க. அப்போ புக் மை ஷோஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதில் எந்த நடிகர் படத்துக்கு அதிக டிக்கெட் புக்கிங் போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெட் ஜெயின்ட்ல இருந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு மணி ஷோவா இருக்கட்டும் அப்படின்னா 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும், 4 மணி ஷோ வந்து துணிவுக்கு தான் கொடுக்கணும்னே சொல்றாங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி அதைத்தான் நான் சொல்றேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் கமலஹாசன் மாதிரி திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாதான் ஃபெஸ்டிவல் டேஸ்ல படம் ரிலீஸ் பண்ண முடியும். இதான் யதார்த்தம். சட்டப்படி உதயநிதி பண்ணா யாரும் அதை நினைக்க முடியாது. சட்டத்துக்கு புறம் பார்க்குன்னா அதை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசரோ தியேட்டர் ஓனரோ நடிகரோ தான் வாய்ஸ் கொடுக்கணும். சும்மா 4 பேரை சொல்லி வெளியே பேசிக்கிட்டு முகம் காட்டாம பேசுறதுல அர்த்தமே இல்லை. நானே சொல்றேன்னே உதயநிதி அரசியல் ரீதியா வாய்ஸுக்கு வரல, கனிமொழி பெரிய கண்டெண்டர் தான், நோ டவுட் இன் இட். பட் சினிமா இதில் இந்த விஷயத்தில் உதயநிதி டிஸ்ட்ரிபியூஷன் தான் மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறார் உண்மை. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் எந்த ஹீரோவும் போக முடியும். விஜயும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஒரு வேளையில் அண்ணன் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் சிங்கிள் ரிலீஸாக வந்ததுன்னா 100% ஸ்க்ரீனையும் ஃபங்க்ஷன் டேட்டில் ஹோல்டு பண்ணி ஒரு 50% தான் 4 நாள் தான் கலெக்ஷன் 50% தான் கலெக்ஷன் எடுக்க முடியும். ஒரு படத்தை விட அதிக வசூல் கண்டிப்பாக ஜெயிலர் எடுக்க முடியும். அதற்கு உதயநிதி என்னவும் பண்ணுறாராங்கிறத பார்க்கலாம். அது அது நம்ம தயார் தான். அப்போ ரஜினிகாந்த் அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறதையும் பார்க்கலாம். பட் அந்த இடத்துக்குள்ள உதயநிதி வரமாட்டார்னு நான் நம்புறேன், பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர் சார், நிறைய சினிமா அப்டேட்ஸ்மே வந்து அதான் மைட்டு, அதுதான் அந்த 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 நபருக்கு மைட்டு. விஜய் அப்படி இல்லை, சிம்பிளாக ஒன்றும் இல்லைன்னு உதயநிதி தட்டி தூக்கி போடுற அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார் உதயநிதி. இதுதான் ஃபேக்ட். ஜெயிலர் வரும்போது அதை நம்ம பார்க்கலாம் என்னங்கிறத நம்ம தமிழ் மண்ணில் பார்க்கத்தானே போகிறோம். இந்த இதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு பலம் என்னங்கிறதையும் தமிழ் மண்ணில் பார்க்கத்தானே போகிறோம். ஓகே சூப்பர் சார், நிறைய சினிமா அப்டேட்ஸ் அதுவும் வந்து ஒரு அரசியல் பார்வையில் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிது. ஸோ இந்த நிகழ்ச்சியுமே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ஆடியன்ஸுக்குமே வந்து இது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இந்த வியூ வந்து பார்ப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரமாக வந்து நீங்கள் எங்களுக்காக அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் விக்னேஸ்வரி சைனிங் ஆஃப். டட வாய்ஸ் யூ டேக் கேர்.